வணக்கம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சா நல்லாயிருக்கும்ல. ஸோ கால்ஸ் வாட்ஸ்அப்பில் வாங்குவோம், லேட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். கால்ஸ் வரையில் சிக்னல் மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வெனஸ்டே மார்க்கெட் ஒரு ஏப்ரல் 5th ஒரு 12:00 கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பை கால் ஜென்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பை கால் வர்றதுனால க்ரீன் கலரில் நமக்கு அந்த கேண்டில் ஓப்பன் பண்ணி ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துருது. ஸோ ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கலர் சேமாகவே இருக்கும். யார் வேணாலும் பார்த்தோன்னே ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் 41,070, மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்லாம் கீழே மேலே இருக்குது, கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஃபஸ்ட் டாரட் இருக்குது, 41,173 103 பாயிண்ட்னு கூட சொல்லலாம். செகண்ட் டாரட் ஒரு டபுள் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர 206 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்தால் பை கால் ஆகும், கீழே வந்தால் செல் கால்னு சொல்லிட்டு ரெட் கலர்லையும் நமக்கு கேண்டில்னுடைய கலர் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் லைவாகவே நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதை மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்கும் பண்ணலாம். நீங்கள் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு 1 hour ட்ரேடிங்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சே நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. கிட்டத்தட்ட கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு 1 hour கம்ப்ளீட்டே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இதில் ஃபஸ்ட் 30 minutes மொதல் அரை மணி நேரம் ரொம்ப ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே போச்சு. 4100 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு 30 minutes ஆஃப் ட்ரேடிங் கழித்து தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி வந்துகிட்டே இருந்தது. 41150 பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. சார்ட் பார்த்தோம், இப்போ ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது 41,000 கால் ஆப்ஷன் சார்ட். ஒரு அட் த மணி மாதிரி தான், 115 பை கால் வந்தது, 165 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. அதாவது இப்போ 180 மேலே ட்ரேடிங் போனாலும் நமக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது இங்கே ஒரு 160 மேலே தான் ட்ரேடிங் போச்சு. டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை ட்ரேட் பண்ணியும் நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.